வெல்கம் டு மோனிகா கிச்சன். நம்ம வீடியோவில் இப்போ தீபாவளி ஸ்பெஷலான மைசூர் பாக் பார்க்க போகிறோம். இது வந்து பேக்கரியில் கிடைக்கிற ஸ்டைலில் நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு சர்க்கரையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே ஒரு கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சம அளவு எடுத்துருக்கேன், அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ட்ரேயில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி ஃபுல்லாக அந்த ட்ரே ஃபுல்லாக தடவி விட்டுடுங்க. தடவி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் நெய் தடவி விட்டாச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாயில் கடல மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிறு தீயில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு மணம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஒரு நிமிஷம் போல் நல்ல மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதை மறுபடியும் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கரைஞ்சி சர்க்கரை ஒரு சிறு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த மாதிரி கம்பி பதம் வந்ததும் இதுமாரி வந்ததும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடல மாவு சேர்த்துக்கலாம். கெட்டியாகாத பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் தடவையாக செய்கிற மாதிரி இருந்தால் கடல மாவு வறுத்ததும் நீங்கள் சலிச்சிக்கலாம். சிறு தீயில் நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கடல மாவு வந்து அந்த எண்ணெயும் நெய்யும் குடிச்சிடும். திரும்பவும் மறுபடியும் ஊற்றலாம் நம்ம. இப்போ பாருங்கள், மறுபடியும் நெய் காணோம், எண்ணெய் நெய்யும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி நான் ஊற்றுறேன். ரெண்டாவது மூணாக பிரிச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக இறக்குற நேரத்துக்கு லாஸ்ட்டாக ஒரு தடவை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ரெண்டாவது ஊற்றிக்கிச்சு. இப்போ மூணாவது எல்லாத்தையும் நம்ம நெய் சேர்த்துடலாம். எண்ணெயெல்லாம் இழுத்து நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நம்ம அப்படியே ட்ரேயில் மாற்ற வேண்டியது தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ட்ரேயில் சேர்த்துடலாம். இப்போ சமப்படுத்தி விட்டுடலாம். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி
அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம விட்டுடலாம். இப்போ நம்ம பீஸ் போட்டாச்சு. இன்னும் ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம இப்போ எடுக்கலாம். மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.